Hi viewers, welcome back to my channel அன்னப்பறவை டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான காரசாரமான ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மலைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. சளி காய்ச்சல் இருந்தா கூட உடனே சரியாயிரும். ஏற்கனவே நம்ம வீடியோல நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைல்ல நெருப்புல வாட்டி எப்படி செய்யறது, க்ளீன் பண்ணி செய்யறதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து நம்ம குக்கர்ல நாட்டுக்கோழி குழம்பு ஈஸியா செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்தறலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துக்கேன். 3 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு, 1/2 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பட்டை, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சு மிக்ஸில பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம மிக்ஸில பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்க போறோம். இப்போ எண்ணெய் கொஞ்சமா, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து வெங்காயம் தக்காளி வதக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கேப்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்திரலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்க போறோம். நம்ம ட்ரையா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவும் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிரும் சீக்கிரம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 பட்டை சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்து நறுக்கி வச்சிருக்க 1 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போதுனாலும் நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுக்க போகிறோம். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த இஞ்சி பூண்டெல்லாம் கறியில் நல்லா சாறுற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க ஆயிலில். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அதுவே கலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, தேங்காய் மூணையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ, திக்காக வேணும்னா நீங்கள் திக்கான குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வந்து நமக்கு தண்ணியாட்டம் நல்ல சூப்பு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப. அதனால் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு, சூப்பராக கலர்ஃபுல்லாக கம கமன்னு வாசனையோட நாட்டுக்கோழி குழம்பு சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள்.